ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷோபீஸ் டைரி. இன்றைக்கி நான் கிழங்கா மீன் குழம்பு வச்சுருக்கேன். வீடியோ பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இப்போது கிழங்கா மீன் குழம்பு வைக்க போகிறேன். அது எப்படி வைக்கணும்னு சொல்கிறேன். இது வந்து கிழங்கா மீன். இதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து தலையும் ரெண்டு கண்டமும் மட்டும்தான் இருக்குது. மீதி வந்து நான் ஃப்ரை பண்ணுறதுக்காக எடுத்து மசாலா தடவி வச்சிட்டேன். ஸோ இதை வரைக்கும் போட்டு இப்போ குழம்பு வைக்க போகிறேன். தலை போட்டால் தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதனால தான் தலை போட்டிருக்கேன். இதுக்கு வந்து மசாலா கொஞ்சம் அரைச்சிக்கணும். அதுக்கு தேவையானது வந்து பெரிய வெங்காயம் ஒரு பாதி, சின்ன வெங்காயம் ஒரு நாலு சின்ன வெங்காயம், இது ஒரு பச்சை மிளகாய் வந்து தாளிக்கிறதுக்கு சும்மா ஒரு பச்சை மிளகாய் கிள்ளி போட்டுடணும், ரெண்டு இஞ்சி சாரி ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி, ரெண்டு பூண்டு அது சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கணும், அப்புறம் தக்காளி ஒரு அரை தக்காளி போதும். இது வந்து நம்ம மிக்சரில் வந்து கோர்ஸாக அரைச்சிக்கணும், ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைக்கக்கூடாது, சும்மா ஒரு சுத்து அதை போட்டு அரைக்கணும். நிறைய பேர் மீன் குழம்பு வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி வதக்கி பண்ணுவாங்க. எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி தான் அவங்க எனக்கு வைக்க சொல்லணும். எங்கள் அம்மா இப்படி தான் வைப்பாங்க. ஸோ நான் அவங்கள பார்த்து தான் நான் இந்த குழம்பு வைக்கிறேன், அவங்க சொல்லி கொடுத்த மாதிரி. ஸோ இதில் எல்லாமே போட்டாச்சு. இது கூட வந்து சோம்பு, மீன் குழம்புனாலே சோம்பு இருக்கணும், சோம்பு தான் நல்லா வாசனையாக நல்லா இருக்கும். ஸோ சோம்பு ஒரு ஸ்பூன். இது வந்து முழு சோம்பு, பவுடர் சோம்பு இல்லை, இது வந்து முழு சோம்பு. இதெல்லாம் போட்டு மிக்சியில் அரைச்சிக்கணும். எல்லாமே போட்டாச்சு, மிக்சியில் அரைச்சிக்கணும். இதில் என்னென்ன இருக்குன்னா, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் ஒன்று, இஞ்சி, பூண்டு, இஞ்சி அதிகமாக போடணும், பூண்டு ரொம்ப கம்மியாக போடணும், அதுக்கப்புறம் வந்து சோம்பு. இதான் இப்போ இதில் போட்டிருக்கேன், சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். இதை இப்போ அரைச்சிட்டு எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கணும், ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கிட்டாலே போதும். சரி வாங்க இப்போ குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். மீன் குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம். மீன் குழம்பு வந்து சட்டியில் வச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் சட்டியில் தான் குழம்பு இப்போ வைக்க போகிறேன், மண் சட்டியில். கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணிட்டு மீன் குழம்புக்கு மாங்காய் போட்டால் நல்லாயிருக்கும். நல்லா மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மாங்காய் போட போகிறேன். ஃபஸ்ட்டு சட்டி காயட்டும். சட்டி காஞ்சிடுச்சு. எண்ணெய் ஊற்றிடலாம். புகை வந்துருச்சு எண்ணெயில். ஸோ இப்போ கடுகு போட்டுடலாம். கடுகு வெடிக்குது. கொஞ்சமா வெந்தயம் போடலாம். வெந்தயம் போட்டு ரொம்ப நேரம் அப்படியே விடக்கூடாது, ஏன்னா கசப்பாயிடும். கொஞ்சமா வெந்தயம் போட்டதும் கலர் கலரிட்டு பச்சை மிளகாய் கருவேப்பில எண்ணெயில் இது நல்லா வதங்கணும். இந்த வெங்காய ஸ்மெல்லு, இஞ்சி பூண்டு ஸ்மெல்லு எல்லாம் அப்படியே போகும். ஸோ அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்க, அந்த கொஞ்சம் தண்ணியாக இருந்த மாதிரி இருந்தது, அதெல்லாம் நல்லா எண்ணெயில் வதங்கி நல்லா எண்ணெய் அதுலேருந்து தனியாக தெரியுது பாருங்கள்.
இந்த மாதிரி ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா அதை வதக்கணும். அந்த தக்காளி வெங்காயம் அந்த விழுது இருக்குல்ல, அதை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இப்போவே மாங்காய் போட்டுக்கலாம். மாங்காய் போட்டால் நல்லாயிருக்கும். இல்லை மீன் குழம்பு கொதிக்கும் போது கொஞ்சம் இது மாதிரி பண்ணால் கொஞ்சம் மாங்காய் நல்லா குழஞ்சி குழம்புல கலந்துரும், நல்லாயிருக்கும். இல்லை மாங்காய் முழுசாக தான் சாப்பிட விரும்புகிறவங்க மீன் போடுறதுக்கு கொஞ்சம் முன்ன மாங்காய் போட்டு ஒரு கொதி விட்டுட்டு அதுக்கப்புறம் மீன் போடலாம். ஏன்னா மீன் ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். அதுக்கு என்னென்ன தேவையோ அந்த மசாலாலாம் சேர்த்துடலாம். மஞ்சள் பொடி, குழம்பு மிளகாய் பொடி 2 ஸ்பூன், காரம் பத்தலன்னா அப்புறம் நம்ம எல்லாம் புளி எல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். நான் கல்லுப்பு இதை போட்டுட்டு லைட்டாக ஒரு வதக்கு வதக்கிட்டு இது வந்து புளி கரைசல், இது வந்து டிஃப்ரெண்டான புளி கரைசல், இது வந்து கொடம் புளி கரைசல். இது நானே பண்ணேன். ஸோ அந்த புளி கரைசல் ஊற்றிக்கலாம். இதெல்லாம் ஒன்றா சேர்த்துக்கலாம். குடம்புளி அந்த குழம்பு தூள் போடுறதுனால இது கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம நார்மல் புளியும் போடலாம். இது வந்து ஒருத்தவங்க இங்கே நல்லா இருக்கும் நல்லது உடம்புக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நான் வந்து குடம்புளி தான் இப்போ கொஞ்ச நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது, டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்குது. அது பிடிக்காதவங்க நம்ம நார்மல் புளி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் அந்த புளி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதான் அந்த புளி பேஸ்ட்டு, புளி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது தீந்ததுக்கப்புறம் நான் வேணால் எப்படி பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நான் இன்னொரு வீடியோ போடுறேன். மீன் குழம்பு கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து பாருங்கள். ஸோ இந்த திக்னஸ் இருந்தால் போதும். ஏன்னா நான் இதில் ரொம்ப நிறைய மீன் துண்டு போட போகிறதில்ல. நான் போட போகிறது வந்து ஜஸ்ட் ஒரு 1 துண்டு தான் போட போகிறேன். அதனால் இந்த குழம்பு போதும். வச்சுட்டு நான் எப்போவுமே சிம்மில் தான் வதக்குற வரைக்கும் கொஞ்சம் சிம்மில் தான் வைப்பேன். ஏன்னா அது தீஞ்சு போயிடக்கூடாதுன்னு சொல்லி. ஓகே, இப்போ இதை மூடி வச்சு ஒரு கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மீன் போடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம் மீன் குழம்பு எப்படி கொதிக்குதுன்னு. பாருங்கள் நல்லா கொதிக்குது, எண்ணெய் லைட்டாக தனியாக வந்திருக்கு. மாங்காய்லாம் கூட வெந்துருச்சு, 3/4 பாகம் மாங்காய் வெந்துருச்சு. இப்போ இது எல்லாமே உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கானு, ஏன்னா ராவாக இருக்கும் போது அது தனி டேஸ்ட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு மட்டும் தான் பார்க்க முடியும். இப்போ டேஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து குழம்பு எல்லாமே சேர்ந்துருக்கா அப்படின்னு தெரிஞ்சிடும். நல்லாயிருக்கு. அந்த இந்த சட்டியோட ஸ்மெல் வருது, இந்த மண்ணோட அந்த நெய் ஸ்மெல் மாதிரி ஒன்று அடிக்கும்ல லைட்டாக, அது மாதிரி நல்லா ஸ்மெல்லாக இருக்குது. இப்போ வந்து மீன் போடலாம். இதான மீன், கிழங்கா மீன். இது ஒரு ஒரு துண்டும் 2 தலையும் தான் வச்சுருக்கேன். ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக இறங்கிருச்சு. இப்போ போடலாம்.
மீனை போட்டதும் சும்மா லைட்டா பரட்டி விடுங்க. மூடி வச்சதுக்கு அப்புறமேட்டா பரட்ட கூடாது, ஏன்னா உடஞ்சி போயிடும் மீன். மூடி வைக்கலாம். நீங்க சப்போஸ் கொஞ்சம் தண்ணியா இருக்கு, சாரி கொஞ்சம் திக்கா இருக்கு, தண்ணியா வேணும் அப்படின்னு நினைச்சா மீன் போடுறதுக்கு முன்ன தண்ணி ஊத்தி கொஞ்சம் ஒரு கொதி விட்டுக்கோங்க. மீன் போட்டதுக்கு அப்புறம் தண்ணி ஊத்துனீங்கன்னா அது வந்து அந்த நான்வெஜ் ஸ்மெல் அடிக்கும். 5 மினிட்ஸ் கழிச்சு, இப்ப 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, எப்படி இருக்குன்னு பாக்கலாம். மீன் லைட்டா அப்படியே திருப்பினீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மீன் வந்துருச்சுன்னு. நல்லா வெந்துருச்சு மீன். நம்ம இப்போ லைட்டா ஒரு திருப்பி திருப்பிட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி போட்டு பார்த்தா தெரியும் உங்களுக்கு, மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. 2 நிமிஷம் கொதிக்கட்டும். கொத்தமல்லி தலை போட்டு நம்ம இறக்கிடலாம். மீன் குழம்பு எப்பவுமே முன்னாள் வச்சு மறுநாள் சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனா எனக்கு மீன் குழம்பு வச்சாலே அப்பவே சாப்பிட்டுணும், அதெல்லாம் பிடிக்கும். மறுநாள் இருந்தா அது தனி டேஸ்டா இருக்கும். சட்டியில வச்சுட்டு மறுநாள் சாப்பிட்டா இன்னும் டேஸ்டா இருக்கும். ஸோ மீன் குழம்பு ரெடி, ரொம்ப டேஸ்டான மீன் குழம்பு ரெடி. பாருங்க அடுப்பா இந்த சட்டியோடது இன்னும் கொதிச்சுக்கிட்டே இருக்கு, ஆஃப் பண்ணிட்டேன். இன்னும் வந்து இந்த குழம்பு கொதிச்சுட்டே இருக்கு. பாருங்க இப்போ மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க ரொம்ப வாசமா நல்லா இருக்கு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பாய்.